பரிதி மீடியா நேர்களுக்கு வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைத்த சம்பவம் மகிழ்ச்சியாக உள்ளது ரத்ன தேரர் தெரிவிப்பு துப்பாக்கிச் சூட்டுக்கான அனுமதி காரணத்தை வெளியிட்ட கமல் குணரத்ன கள்ளத்தோணியில் பிள்ளையான் தப்பியோட்டம் மஹிந்தவின் திக் திக் நிமிடங்கள் சுற்றி தாழ்வாக வட்டமிடும் விமானங்கள் தரப்புக்குள் காரசாரமாக மோதல் ஒருவர் வெளியேற்றார் பிரதமராகிறார் ரணில் விக்ரமசிங்க கோட்டாவுடன் சந்திப்பின் அடுத்த முடிவு நான் தயார் விசேட அறிவிப்பில் கோட்டபாய வெளியிட்ட தகவல்கள் கிழக்கில் ஊரடங்கை மீறி வாகனங்களில் பயணித்தோருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை முன்னெடுப்பு போலீசாருடன் கைகோர்க்கும் ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ள படையினர் இனி தொடர்வன விரிவான செய்திகளோடு இலங்கை அமைச்சர்கள் சிலரின் வீடுகள் தீக்கிரியாக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சவை தவறாக வழிநடத்தி நாட்டை அனைத்து தரப்பிலும் நெருக்கடிக்குள்ளாக்கியவர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் லுகாஷின் கோவின் அரசாங்கத்தை தோற்கடிக்க அவர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் இளைஞர்களின் அமைதி போராட்டம் தவறான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பதவி விலக தீர்மானித்திருந்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி காண்டேவின் அரசாங்கத்தை தோற்கடிக்க அவர்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொண்டார் என ரத்ன ரத்னதீரர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அரசியலமைப்பின் பிரகாரம் நான் மீண்டும் பாதுகாப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளேன் அதன் அடிப்படையிலேயே முப்படையினருக்கு துப்பாக்கிச்சூட்டுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு செயலாளரும் ஒய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணவத்ன தெரிவித்துள்ளார் அமைச்சரவை கலைக்கப்பட்டுள்ளமையினால் அமைச்சர்களின் செயலாளர்களும் இயல்பாகவே பதவி விலக்கப்படுவர் அதன் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கமல் குணரத்னவும் பதவி விலக்கப்படுவார் இந்நிலையில் பதவியில் இல்லாத ஒருவரால் துப்பாக்கி பிரயோகத்திற்கு அனுமதி அளிக்கப்படுவது சட்டவிரோதமானது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் பின்னர் எம் ஏ தெரிவித்திருந்தார் இது இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சில் புதன்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டின் கேட்கப்பட்டபோது பாதுகாப்பு செயலாளர் மேற்கொண்டவாறு பதிலளித்தார் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீ சந்திரகாந்தன் படகில் மலேசியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அங்கிருந்து ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு தப்பி செல்வதற்கு முயற்சிப்பதாகவும் அதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் சில தினங்களுக்கு முன் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் பதவி விலகியதை அடுத்து நாட்டில் பாரிய கலவரம் பிடித்தது தற்போது ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் பிள்ளையான் திடீரென நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இருப்பினும் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமான தகவல்கள் எவையும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கடற்படை தளத்தில் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ பதுங்கியுள்ள நிலையில் குறித்த பகுதிகளில் வான் படைக்கு சொந்தமான விமானங்கள் தாழ்வாக பரப்பதாக திருகோணமலை சட்டத்தரணி ஜே எம் லாசார் தெரிவித்துள்ளார் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மகிந்தவை படையினர் பாதுகாப்பதென்பது பிழையான செயல் என்பதுடன் இவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளாா் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இன்று மாலை நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசுவிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த நாட்டிற்கு விரைவில் அரசாங்கம் ஒன்று தேவை இதை நாம் தாமதிக்க முடியாது ஐக்கிய மக்கள் சக்தி இதனை தாமதப்படுத்தினால் நான் சுயாதீனமாக இருக்க முடிவு செய்துள்ளேன் அத்தோடு அரசாங்கத்தை அமைப்பதற்கான செயல்முறையும் ஆதரிக்கிறேன் தேர்தலில் மக்கள் ஆணையுடன் ஆட்சியை கைப்பற்றுவது சிறந்ததுதான் ஆனால் அதற்கான நேரம் இதுவல்ல இதை நாம் எவ்வளவு தாமதப்படுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு நாடு பாதிக்கப்படும் என்றார் என்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் மிகவும் சூடுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலைவர் கோட்டபாய ராஜபக்சவுக்கும் ராஜபக்சேவுக்கும் முன்னாள் பிரதமர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான ஒன்று இடம்பெற்றதை தொடர்ந்து இலங்கையின் பிரதமராக ரணில் விக்ரமசிங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியற்ற சூழலை அடுத்து இருவருக்கும் இடையிலான திடீர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அப்போதைய அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ஷே முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பின்னரே தமது அரசாங்கத்தை கைவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ரணில் பிரதமராக பதவியேற்க உள்ளதாகவும் அதற்கான ஆதரவை கட்சிகளிடம் அவர் சார்ந்தவர்கள் கோரி வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன புதிய அரசாங்கத்துடன் கலந்துரையாடி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை ஒழிப்பதற்கு நான் தயார் என அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ கூறியுள்ளார் இன்றிரவு ஒன்பது மணிக்கு வெளியிட்ட விசேட அறிவிப்பில் இதனை கூறியுள்ளார் இதன்போது மேலும் உரையாற்றிய அவர் திருத்தம் விரைவில் வலுப்படுத்தப்படும் நாடு வளமைக்கு மாறிய பின்னர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் இந்த வாரத்திற்குள் நாடாளுமன்றில் பெரும்பான்மையை கொண்டுள்ள மக்களின் நம்பிக்கை வென்ற ஒருவரை பிரதமராகவும் புதிய அமைச்சரவையும் நியமிக்க முடியும் நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரங்கள் அளித்து பத்தொன்பதாவது திருச்சட்டத்தின் உள்ளடக்கங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்தும் வகையில் அரசியலமைப்பில் திருத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய அரசாங்கத்தின் பிரதமருக்கு புதிய வேலை திட்டத்தை முன்வைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமையை நீக்குமாறு பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் நாட்டை ஸ்திரப்படுத்தியதன் பின்னர் அனைவருடனும் கலந்துரையாடி அதனை நோக்கி செயல்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் வழங்கப்படும் இந்த இக்கட்டான தருணத்தில் நாடு வீழ்ச்சி அடையாமல் மக்களின் உயிரையும் அவர்களின் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கும் மக்களின் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அனைத்தையும் வழங்குவதற்கும் அரச இயந்திரத்தை தொடர்ந்து செயல்படுத்த அனைவரும் முன்வர வேண்டும் என்றார் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து இலங்கையர்களும் அமைதியாகவும் விவேகமாகவும் செயல்படுமாறு அரசு தலைவர் மேலும் கோரியுள்ளார் மட்டக்களப்பு நகரில் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் உள்ளபோது அதனை தேவையின்றி வீதியில் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் பிரயாணிப்பவர்களை போலீசார் நிறுத்தி சோதனையிட்டு கண்டுபிடித்து திருப்பி அனுப்பும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர் நாடுபூராக ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் சில அசம்பாவிதங்களை அடுத்து நேற்று இரவு ராணுவத்தினர் பல முக்கிய சந்திகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நகர் பகுதிகளில் உள்ள வீதிகளில் சோதனை நடவடிக்கையினை இன்று முன்னெடுத்தனர் இதன்போது வீதிகளில் பிரயாணித்த வாகனங்களை போலீசார் நிறுத்தி சோதனையிட்டு ஊரடங்கு சட்டத்தினை மீறி தேவையின்றி பிரயாணித்தவர்களை கண்டுபிடித்ததை அடுத்து அவர்களை எச்சரித்து திருப்பியும் அனுப்பியுள்ளனர் நேற்று மாலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாலேந்திரனின் இல்லத்திற்கு முன்பாக பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை தமது ஆதரவை வழங்குவதாக இலங்கை ராணுவம் அறிவித்துள்ளது நாட்டின் மக்கள் மற்றும் பாதுகாப்பதற்கும் பங்களிப்பதாக ராணுவம் சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டில் நிலவும் அமைதியின்மையை கட்டுப்படுத்த அவசர கால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டதன் பின்னர் பாதுகாப்பு அமைச்சின் முழுமையான கண்காணிப்பின் கீழ் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ராணுவம் தெரிவித்துள்ளது கொழும்பு நகரில் அமைதியான சூழலை பேணுவதற்காக ரோந்து மற்றும் வேகத்தடைகளை அமைப்பதற்காக இலங்கை ராணுவத்தின் படையின் மோட்டார் சைக்கிள் அணியும் இலங்கை ராணுவ விசேட அதிரடிப்படையினரும் இன்று கொழும்பு நகரில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது